கோட் ஸ்குவாட்ல இருக்கீங்க அந்த ஸ்குவாட்ல பிரசாந்த் பிரபுதேவா என்ன யுவன் சங்கர் ராஜா பெரிய ஃபேன் அவருக்கு வந்து ஸோ அவரோட மியூசிக்ல வந்து விஜய் சார் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவருடைய ஒரு ஒரு படம் வெங்கட் பிரபு சார் அவருக்கும் நான் ஒரு பெரிய ஃபேன் சென்னை டுவெண்ட்டி எயிட்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இப்போ எல்லாரும் கொண்டாடக்கூடிய சர்ப்ரைசஸ் இருக்குது இருக்கு இந்த பாட்லையும் சரி இந்த படத்துலையும் சரி பாட்டு வந்து சரி ஒரு ஒருத்தரை வந்து ஒருத்தருடைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி பேட்டிகள் தெரிஞ்சுக்க முடியாது கேமரா முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாது அவர் கூட நீங்க தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற உதவி இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா திடீர்னு கதையை பத்தி பேசிட்டே இருப்போம் திடீர்னு அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுவாரு எனக்கு தனிப்பட்ட ரீதியில ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பரை ஒரு ஒரு மூத்த நண்பர் அதாவது அவர் அவருக்கும் எனக்குமான அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அவரை நண்பர்னே சொல்ல முடியாது அவரால் வந்து அப்பா கூடயும் நண்பராக இருக்க முடியும் என் கூடையும் நண்பராக இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு கூடயும் பழகக்கூடிய ஒரு ஒரு நதி மாதிரி ஒரு ஒரு மழை மாதிரியான ஒரு மனிதர் அவர் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் அவர் இல்லாமல் போனார் காம்பினேஷன் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாலமுரளி கபலின் வைரமுத்து கங்கிராச்சுலேஷன் ஃபார் தட் சின்னஞ்சிறு பாடல்கள் ஒரு இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த குட்டி குட்டி சாங்ஸ் ட்ரெண்ட் எல்லாமே இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் செகண்ட்ல அடங்கிருச்சு அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பாடல் அந்த பாடலுக்கு வந்து அந்த ஆல்பம் இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பாட்டு அது இன்னைக்கு இருக்கிற வேர்ஷனுக்கு நீங்கள் எடுத்து வந்த முயற்சி வந்து பயங்கரம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ரா சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாட்டு அந்த ஆல்பம் பற்றி நிறைய பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு கேம் சாங் அண்ட் லிரிக்ஸ் அந்த லரிசிஸ்ட் அப்படின்ற மாதிரி சோ மேக்சிமம் கபிலன் வைரமுத்து அவர்கள் கண்டுபிடிக்கட்டும் ஏன்னா நீங்க மியூசிக் டைரக்டர்ன்றதுனால நிறையவே லிரிசிஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பீங்க டக்குன்னு வந்துருது எனக்குதான் தெரிய போறதில்லை அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு பாடல் வரி பிளண்டா எடுத்து வச்சிருக்கேன் நிறைய லிரிசிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்றேன் அந்த பாட்டு என்ன லிரிசிஸ்ட் யாரு

மதரசா பட்டணம் ஆமா டியூனே அப்படியே உள்ள இறங்கிட்டாங்க வெட்டில் பூச்சி விளக்க சூடுது விவரம் புரியாம விளக்கு அழுது தெரியல க்ளூ வந்து இந்த ஹீரோ அந்த அந்த மியூசிக் டைரக்டரோட காம்பினேஷன் வந்து ரீசன்ட்டா பயங்கரமான ட்ரெண்ட் இந்த டிகேடோட டாப் ட்ரெண்ட் ஆகும் தனுஷ்

ஓகே எல்லாமே இங்கதான் இருக்கு நமக்கு அந்த ஒரு பிளாக் ஆகும் அதுதான் இது வந்து லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் எழுதுன ஒரு எனக்கும் ரொம்ப பிடிச்ச பயங்கரமான வரி சோ இதுக்கு அடுத்த லிரிக் வந்து தனியாக நடமாடும் பிடிவாதம் உனது நிழலோடும் உரசாத தன்மானம் எனது நல்லா இருக்கு எனக்கு தெரியல ப்ரோ இசையமைப்பாளர் பாலமுரளி சத்தியமா தெரியல ப்ரோ அவர் அந்த கேம்லயே ஒரு ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் அப்புறம் உங்க பக்கம் தள்ளி விட்டாரு இந்த கேம்ல நான் கலந்துக்க முடியாது அதான் நீங்க டியூன் கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம் வந்து இவருதான் சொல்லணும் எனக்கு நீங்க தான் இந்த செக்மெண்ட்ல தேல்பத்திரி சிங் சோ அந்த பாட்டு எழுந்தனர் வந்து இப்ப பாலமுரளி

இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த இந்த படத்துடைய திரைக்கதை பணிகள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கேவி ஆனந்த் சார் வந்து இந்த சாங்குடைய டியூன் வருது ஹிப்ஹாப் தமிழாகிட்ட இருந்து டியூன் வருது நான் வேறு ஒரு டிஸ்கஷனுக்காக போயிருந்தோம் ஒரு அந்த ஸ்கிரிப்ட் ரிவிஷனுக்காக போயிருந்தப்போ இந்த டியூன் வந்தது டியூன் வந்தப்போ அவர் நான் ஒரு டியூன் போட்டு காட்டுறேன் நீ இந்த பாட்டை கேளு டியூனை கேளு நீ போகிறது இல்லை நீ எதை போகிறது இல்லை டியூனை கேட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு ஏதோ உனக்கா உனக்கு நான் இந்த டியூன் கொடுக்குறேங்க நான் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் சரி சார் நீங்கள் போடுங்க அப்படின்னா இந்த டியூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டியூனு அடடா இந்த டியூன் நமக்கு கடைசியாக நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சினே தவிர நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு வேறு எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி வந்து அதுக்கப்புறம் ஏதோ அவருக்கு வந்து ஆனந்த் சருக்கு அவர் நினச்சது வரல இல்லை அதனாலயா இல்லை என்ன என்ன காரணம்னு தெரியல அது அப்படியே நின்றுட்டே இருந்தது அது அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாரு அந்த டியூன் அன்றைக்கி ஒரு நாள் உனக்கு போட்டு காமிச்சு ஆமாம் இருக்கா ஆமா சார் நல்ல டியூன் அதுக்கு நீயே எழுதிடு அப்படின்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டேன் வா அப்ப தான் இது ஆக்சிஜன் தந்தாய் ஸோ இறுதியான ஒரே ஒரு முதல் முறை இங்கு நீ இன்றி நடக்கிறேன் தனியாக இறந்தும் ஏன் உன் மூச்சு காற்றை உணர்கிறேன் இதமாக இந்த லிரிக் வந்து இப்போ உங்களால அந்த டேரக்டருக்கு கனெக்ட் பண்ண முடியும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பர்சனலாக அந்த டைரக்டருக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும் கேவி சார் ஒரு படமா மாற்றான் ஆஹ் அதான் நீ ஆக்சுவலா வந்துட்டீங்க மாற்றான் மாற்றம் அதான் மாற்றான் ஆஹ் யாரோ யாரோ சாங் யாரோ யாரோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த இன்னொரு சூர்யா அவங்க இல்லாமல் ஆமா அதான் லிரிசிசுன்னு தாமரை ஓகே தாமரை சுச்சுவேஷன் தான் அவர் படத்துல இப்படி ஒரு ஒருத்தர் இன்னொருத்தர் இழந்த சுச்சுவேஷன் எதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் மாற்றான் மட்டும் மாற்றான் வரைக்கும் வந்துடுச்சு பட் நான் இந்த விஷயமே இப்போ இது உங்களோட கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் முதல் முறை இங்கே நீ இன்று நடக்கிறேன்னு தனியாகன்ற மாதிரி நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட் கேவி ஆனந்த் சார் பட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நான் மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் இருந்து வெளியில் வந்தப்போ நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க உங்களுடைய கதை ஒரு படமாகும் அந்த கதைக்கு கதையை வந்து கேவியானந்த் அவர்கள் ஏக்குவாரன்னு சொல்லி அது என்னோட கதை இல்ல நான் எழுதிய கதை அது அதான் அது எப்படி நீங்க தான் இருந்தீங்க உங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து எங்க எங்க டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு காடிட்டு இருந்தாரு கண்டுபிடிச்சார் பாருங்க அது ஆமா அப்படிin சொல்லி எடுத்து காட்டிட்டு இருந்தாரு சோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி நீங்க தான் எனக்கு தெரியும் அந்த கவன்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஓகே பட் பரவாயில்ல நான் சொல்றேங்க ப்ரூஃப் இருக்குங்க எஸ் பட் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மிஸ் பண்றீங்க சார் ரைட்டரா ஒரு ஒரு பர்சனாலிட்டி ஒருத்தர் சொன்னது சினிமாவில் வந்து நிறைய கலைஞர்கள் இருக்காங்க படைப்பாளிகள் இருக்காங்க ஆனால் சினிமாவில் வந்து ஒரு மனிதர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலான இண்டஸ்ட்ரி இது வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒரு போட்டி மிகுந்த ஒரு உலகம் ஸோ இங்கே வந்து பெரும்பாலும் நம்ம நம்மளை பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு சிரமமான ஒரு விஷயம் ஆனால் இங்கே வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி கவலைப்படுறது ஒருத்தர் இன்னொருத்தருக்காக பேசுறது இன்னொருத்தருக்காக உழைப்பது அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா அது வந்து அந்த அந்த அம்சத்தை ரொம்ப பார்க்க முடியாது சினிமாவில் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு பெரிய பர்சனாலிட்டி சொல்லியிருக்காரு அண்ட் நான் இதை வந்து நான் ஒரு அனுபவத்துலேயும் நான் இதை உணர்ந்திருக்கேன் ஸோ அப்படி ஒரு ஒரு வேர்ல்டில் அப்படி ஒரு யூனிவர்ஸில் கேவி ஆனந்த் சார் வந்து அவர் ஒரு ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் வந்து அவருடைய சரி ஒருத்தரை வந்து ஒருத்தருடைய குணநலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி பேட்டிகள் தெரிஞ்சுக்க முடியாது கேமரா முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாது அவர் கூட நீங்கள் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவரை பற்றிய ஒரு ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி வந்து நான் அவர் கூட நிறைய ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அவர் வந்து யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டார் அண்ட் வந்து இப்போ நான் அவர் அவர் கூட இருக்கிற உதவி இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா திடீர்னு கதையை பற்றி பேசிகிட்டே இருப்போம் திடீர்னு அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவார் நீ என்ன பண்ண போகிற நீ அடுத்து எப்போ படம் பண்ண போகிற நீ வந்து ரெண்டு படம் பண்ணுவ மூணாவது படம் உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் நீ அதை முடிச்சுக்கிட்டு திருப்பி நாலாவது ஒரு நல்ல படம் பண்ணுவேன் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு விஷன் இருக்கும் அவருக்கு அவர் கூட இருக்கிறவங்களுடைய ஒரு ஒரு ஃப்யூச்சரை பற்றி ஒரு விஷன் வச்சுருப்பாரு அவரை பற்றி விஷன் அது வேற அது தனி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக அவர் ஒரு ஒரு விஷன் வச்சுருப்பார் ஸோ அந்த மாதிரி தன்னோடு இருக்கிறவர்கள் எல்லாருமே வளரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு ரொம்ப ஒரு 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 பியூரான ஒரு சோல் அவர் ஸோ அவருடைய இழப்பு வந்து ஒரு ஒரு சினிமாவுக்கு இழப்புன்றது அது வேற அது சினிமாவுக்கு எல்லாம் வருவாங்க போவாங்க அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பரை ஒரு ஒரு மூத்த நண்பர் அதாவது அவர் அவருக்கும் எனக்குமான அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நான் அவரை நண்பர்னே சொல்ல முடியாது ஆனால் அவர் அப்படி நினைக்கல அவர் வந்து அவரால் வந்து அப்பா கூடயும் நண்பராக இருக்க முடியும் என் கூடியும் நண்பராக இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு எல்லோருக்கூடையும் பழக்கக்கூடிய ஒரு ஒரு நதி மாதிரி ஒரு ஒரு மழை மாதிரியான ஒரு மனிதர் அவர் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் அவர் இல்லாமல் போனது ஸோ சின்னஞ்சிறு பாடல்கள் ஸோ மியூசிக் ஆஃப் பாலமுரளி இதே ஸ்டுடியோல தான் ரெக்கார்ட் பண்ணீங்களா ஓகே பல ரெக்கார்டிங் பண்ண இதே ஸ்டூடியோல எப்படி இருந்தது ஒர்க்கிங் வித் கபில இது ஆக்சுவலாக வந்து இது இது நாங்கள் ஒர்க் பண்றது இல்லை நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பல வருஷமா இருக்கு சொன்னா எங்க வயசை சொல்ற மாதிரி ஆகிடும் அதனால நாங்கள் சொல்லலாம் ஒன்று வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் ஸோ நாங்கள் ஏற்கனவே சில படங்களுக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒன்றா சேர்ந்து அப்பத்திலேருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துகிட்டே இருக்கும் நானும் இவரும் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பியர்டு வேவ் லென்த்தில் பேசிகிட்டு இருப்போம் அது அந்த அந்த வேவ் லென்த்தில் வந்து மற்ற யார்கிட்டேயும் நான் பேச மாட்டேன் இவரும் மற்ற யார்கிட்டேயும் அந்த அந்த வேவ்லேந்து பே ஒரு மாதிரி பேசுவோம் சிலதெல்லாம் வந்து மற்றவங்க கேட்டாங்கன்னா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ போரிங்கான எது ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ இருப்போம் ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்போ உருவான ஒரு தாட்டு தான் வந்து இருந்து பாடல் பண்ணலாமா ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டியூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லிரிக்ஸ் எழுதுறாங்க ஸோ இவரோட கவிதைகள் நிறைய தொகுப்பு வச்சுட்டு இருந்தார் அதில் எனக்கு ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இவர் வந்து இருந்து சிலதெலாம் செலக்ட் பண்ணி இதுக்கெலாம் டியூன் போட்டு ஒரு பாட்டை மாற்றலாமா அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான் ஒன் அட் அ டைம்னு ஒரு ஒரு சாங்காக பண்ண ஆரம்பித்தோம் அது வந்து இப்போ அழகாக அஞ்சாக நிற்குது ஓகே ஸோ அதில் முதல் பாட்டு எப்போது ரிலீஸ் என்ன சொல்ல போது அந்த பாட்டு இந்த ஆல்பம் எப்படி உருவாச்சுன்னு அதை பின்னாடி இருந்து போகிறத விட நான் கொஞ்சம் இருந்து வரணும்னு நினைக்கிறேன் இந்த இந்த பாடல்கள் உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு மலை பிரதேசத்துல ஒரு ஒரு மென்மையான ஒரு ஒரு பனிமூட்டத்தில் நீங்கள் நடந்து போய் ஒரு மேபி ஒரு 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 மூலிகை காடு அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஒரு வாக் போகிறீங்க இல்லை உங்களுக்கு பிடித்த ஒரு நபரோடு நீங்கள் ஒரு 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 நடை போகிறீங்க போயிட்டு நீங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இதமான ஒரு மென்மையான ஒரு ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரி இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு இனிமையான உணர்வு நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் இந்த இந்த அஞ்சு பாட்டுமே மொத்தமே இந்த இந்த ஆல்பமே மொத்தம் பன்னிரெண்டு நிமிடங்கள் தான் வெறும் டுவெல் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ்ன்றது நான் ரவுண்டாக சொல்றேன் அதுக்கும் குறைவு தான் இது ஸோ இந்த ஒவ்வொரு பாட்டுமே ஒரு இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு பாடல்கள் தான் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தமிழில் வந்து ஒரு 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 ஃபுல் லென்த் ஆல்பம் மியூசிக் ஆல்பம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நிறைய சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆகுது இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது ஆனால் ஒரு ஒரு ஆல்பமாக ஒரு ஒரு பாடல் தொகுப்பாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அது வந்து இப்போ இந்த சின்னஞ்சிறு பாடல்கள் மூலமாக நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் இது இது எல்லாமே அவர் சொன்ன மாதிரி கவிதைகளை பாட்டாக மாற்றியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு கவிதை அந்த கவிதையை ஒரு ஒரு தொடக்க புள்ளியாக வச்சு அதில் ஒரு ஒரு பாடல் ஸோ அதுக்கு அவர் இசையமைக்க அது அது அவர் எனக்கு அனுப்புவார் அதில் நான் சில கரெக்ஷன்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ஒர்க் பண்ணி ஒன்று ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த இந்த இதில் இருக்கிற கவிதைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கவிதைகள்லாம் வந்து நான் நான் கல்லூரியில் படிக்கும்போது எழுதின கவிதைகள் நான் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது எழுதின சில கவிதைகள் ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய கவிதை தொகுதிகளில் இருக்குது அதிலருந்து எடுத்தோம் ஆனால் ஆஹ் அதுடைய இன்னசென்ஸ் ஒண்ணு இருக்கும் தெரியுமா அதாவது ஒரு கவிதை உருவாகும் போது ஒரு டுவெண்டிஸ்ல ஒரு அந்த டைம்ல அந்த அந்த இன்னசென்ஸும் போக கூடாது அதே நேரத்துல இந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி அது கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாவும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அதை 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 ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணி இந்த இந்த ஆல்பம் வந்து பண்ணியிருக்கோம் நைஸ் 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 டூ ரொம்ப நல்லாச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டு உருவாகி பாட்டு ஒரு கவிதையில ஒவ்வொரு கவிதையிலையுமே வந்து ஒரு டியூன் ஒழிஞ்சிருக்கும் அது எம்எஸ்வி சார் சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில் எல்லா கவிதைகளுக்குள்ளேயும் ஒரு டியூன் இருக்குது அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் இசை இசையமைப்பாளரோட வேலை அதுதான் அவர் வேலையே வேலையே அப்படின்வாரு ஸோ அந்த மாதிரி இவர் இவர் கொடுத்த கவிதைக்குள்ளேயே டியூன் இருந்துச்சு அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன் அவ்வளோதான் நான் புதுசாக டியூன் போடல அது அதில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அதில் இருக்க டியூனை கண்டுபிடிச்சேன் அது வந்து நல்லா எனக்கு ஃபீலாச்சு அதுக்கப்புறம் அதை மியூசிக்கு எல்லாம் பண்ணி பண்ண ஃபினிஷ் பண்ணோம் அண்ட் இது முதல் பாடல் வந்து தில்லை அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாட்டு வந்து வர ஃபிப்ரவரி ஐந்தாம் தேதி வெளியாகுது அதிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாடல் வெளியாகிற மாதிரி திட்டம் மொத்தம் ஒரு ஐந்து வாரம் ஐந்து பாடல்கள் அதுக்கப்புறம் அந்த இதோட ஒரு ஜூக் பாக்ஸ் பண்ணுற மாதிரி இது எல்லா மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வரப்போகுது எல்லா லீடிங் மியூசிக் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இந்த சாங்ஸ் வரப்போகுது அண்டு இதை அதை அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இது ஒரு லிரிக் வீடியோவாகவே எங்களுடைய பேஜஸில் நாங்கள் இதை இதை ரிலீஸ் பண்ணுறோம்

அடுத்ததாக கபிலன் வைரமுத்தோடைய ஒரு ரசிகரை கண்டிப்பாக எல்லாருமே பாடல்கள் கேட்போம் பாடல்களுடைய தாக்கம் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இசையமைப்பாளரும் ஒவ்வொரு வரிகள் பாடல் வரிகள் எழுதுகிறவங்களும் எல்லாருமே ரொம்ப முக்கியம் எல்லா ரசிகர்கள் அவர் கன்சியூமராக நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்களை ஒரு ரசிகராகவும் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய அடுத்த படம் என்னென்னலாம் வருது அப்படின்றதுல அப்படி பார்க்கும்போது கோட் ஸ்குவாடில் இருக்கீங்க அந்த ஸ்குவாட்ல பிரசாந்த் பிரபுதேட்ட ஒருத்தர் சொல்லுங்க 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 இருக்கீங்க பாட் ரெடி ஆயிடுச்சா எப்போ முதல் சிங்கிள் இப்ப இந்த எங்களுக்கு வந்து இந்த ரொம்ப இந்த பெரிய படங்கள்ல வந்து அந்த படங்களை பத்திய செய்திகள் அதை பத்திய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே வந்து அதை அதை பத்தி ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்தியன் டூ ஆகட்டும் இல்லை கோட் ஆகட்டும் இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப அதை நம்ம பேச முடியாது அது தயாரிப்பு நம்ம பேசும் இயக்குநர்கள் சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் நம்ம அதை பற்றி பேச முடியும் ஏன்னா சரி அதில் வந்து அவங்க நிறைய சர்ப்ரைசஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அது அது அதெல்லாம் அதெலாம் தானே ஒரு 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 கொண்டாட்டம் ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே நம்ம அதெல்லாம் சொல்லிட்டோன்னா அந்த அந்த அது வரும்போது அந்த சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடும் அப்படியா எனக்கு இந்த முதல்வன் ரகுரிங் சார் டெம்ப்ளேட் ஞாபகம் வருது அதெல்லாம் இருக்கட்டும் எப்போ வரும் அதை மட்டும் சொல்லுங்களே முடியுமா முடியாதா தீபாவளா சார் அந்த மியூசிக் எல்லாம் முடியுது ஓகே நீங்கள் ரிவீல் பண்ணால் ஓ எங்களுக்கும் புரியுது அவங்க வந்து அது ஆ யுவன் சங்கர் ராஜாக்கு பெரிய ஃபேன் அவருக்கு வந்து ஸோ அவரோட மியூசிக்ல வந்து நான் ஆரம்பம் படத்தில் வந்து ஒரு ஒரு பாடல் வந்து பதிவாச்சு ஆனால் அந்த பாடல் சில காரணங்களால் அது அது வெளியில் வரல அந்த பாடல் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணாவோ இல்லை 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 அது வேறு ஒரு ஒரு பாடல் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரொம்ப பெருசாக சந்திக்கலை ஸோ இதில் வந்து ஸோ இப்போ ஒரு ஒரு விஜய் சார் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவருடைய ஒரு ஒரு படம் வெங்கட் பிரபு சார் அவர் அவருக்கும் நான் ஒரு பெரிய ஃபேன் சென்னை டுவெண்ட்டி எயிட்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஸோ இந்த 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 மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு காம்போவில் பண்ணுறது ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ அதான் இதை அது அது அதில் சி இப்போ இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இந்த பாட்டை பற்றி கேட்குறீங்க நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லலாம் ஆனால் ரொம்ப ஒரு ஒரு பெரிய படங்களில் வந்து அடுத்தடுத்து ப்ரோக்ரஸ் ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லலாம் ஆனால் வரும்போது அது வேறவா மாறி இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நம்ம எதையும் இப்போ ரொம்ப சொல்ல முடியாது ஆனால் நல்ல ஒரு ஒரு எல்லோரும் கொண்டாடக்கூடிய சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது இந்த பாட்லயும் சரி இந்த படத்துலயும் சரி ஸோ அது அது இயக்குனர் சொல்லுவாரு ஆஹ் அர்ச்சனாக்கள் பத்தி அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஓகே சோ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பானா உங்க ரியாக்சன்லயே நீங்க பதில் சொல்வீங்களா அந்த பாட்டு வந்து விஜய் பண்ண பாட்டா எனக்கு தெரியாது ஓகே பட் நான் இதுக்கு மேலே உங்களை போட்டு டார்ச்சர் பண்ண விரும்பல தேங்க்யூ மச் இவ்வளவு பண்ணதுக்கு அந்த பாட்டு உங்களுடைய ஆல்பம் சின்னஞ்சிறு பாடல்கள் இந்த 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 பாடல்கள் பத்தி ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லணும் ஒன்று வந்து இந்த இந்த பாட்டு எல்லாமே ஒரு ஒரு லிசனிங்கான சாங்ஸ் இப்ப நம்ம வந்து இது ஒரு ஒரு வீடியோ யுகத்தில் இருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாவே பார்த்து எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாவே பழகி அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி யுகத்திலேயே நம்ம அப்படியே இருக்கும் எப்ப வந்து பாடல்களை வந்து பாக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப வந்து பாடல்கள் கேட்கறது ரொம்ப கம்மியாயிடுச்சு ரெண்டும் வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலா அதாவது இப்ப ஒரு சிங்கிள் அந்த சிங்கிள் வந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றோம் அந்த சிங்கிள் கேட்டியான்னு சொல்றது இல்லை ஸோ இது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சின்னஞ்சிறு பாடல்கள் வந்து நாங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த அஞ்சு பாட்டையும் வந்து ஷூட் பண்ணியிருக்க முடியும் பட் அதை திட்டமிட்டு அதை பண்ணலை ஏன்னா இதில் வந்து முக்கியத்துவம் வந்து இந்த பாட்டுடைய இசைக்கும் இந்த பாட்டுடைய மொழிக்கும் இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு செ ஒரு செவியுறுகிற பாடல்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இதை இதை பண்ணியிருக்கோம் லிரிக் வீடியோ பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஒரு சாங்குக்கும் ஒரு ஒரு சின்ன லிரிக் வீடியோ ஒரே ஒரு சின்ன பென்சில் ஆர்ட் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கோம் அந்த பென்சில் ஆர்ட் பண்ணது யாருன்னா திரு ராமமூர்த்தி அவர் தான் வந்து அயலான் மாவீரன் படத்துக்கெல்லாம் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் நீங்க அந்த மாவீரன் படங்கள்ல நிறைய வரைஞ்சிருப்பாரு அதே மாதிரி அயலான் படத்துக்கும் அவர் வந்து இந்த இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஓவியம் ஒண்ணு வரைஞ்சு கொடுத்துருக்காரு அழகா அந்த ஓவியத்தை வச்சு ரொம்ப ஒரு ஒரு சிம்பிளா ஒரு லிரிக் வீடியோ மட்டும் பண்ணிருக்கோம் சோ இந்த இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு செவி உருவதற்கான ஒரு ஒரு பாடல்கள் அண்ட் இந்த இந்த ஆல்பம்ல வந்து நல்ல ஒரு ஒரு அப்கமிங் சிங்கர்ஸ் எல்லாம் பாடியிருக்காங்க

அதை டிஸ்டர்ப் பண்ணாம மியூசிக் வந்து ஒரு சாஃப்டா ஒரு ப்ரீஸ் மாதிரி அப்படியே ஹக் பண்ணிட்டு போகணும் ஸோ இது இதுதான் வந்து மைண்ட்ல வச்சுட்டு பண்ணேன் ஸோ நீங்க கேளுங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பா 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 நிறைய லைக் அழகா ஓபனிங்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம் அந்த ரீல்ஸ்ல அந்த ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்ல அடங்கிடுச்சு எல்லா பாட்டும் அதை நோக்கி அந்த ஹூக் ஸ்டெப்பை நோக்கி அந்த ஹூக் பாட்டை நோக்கி மட்டுமே பாடு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு இது செம்ம சர்ப்ரைஸ் லைக் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணிருக்கீங்க லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அது லிரிக்காக வரைஞ்சி பாட்டை கேட்க மட்டும் வைக்க போறோம் அதுல அதுக்குள்ள ஒரு அஞ்சு பாட்டா ரிலீஸ் ஆகுது அஞ்சு பாட்டாலாம் ரிலீஸ் ஆகி